தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 23,975 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் 23,975 கொரோனா தொற்று பதிவாகியிருக்கிறது. சிகிச்சை பெற்று வந்த மேலும் 22 பேர் ஒரே நாளில் கொரோனாவுக்கு உயிரிழந்திருக்கின்றனர். மருத்துவமனைகள், வீடுகள், கண்காணிப்பு மையங்களில் 1,42,476 பேர் கண்காணிப்பில் உள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 23,975 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் தமிழகத்தில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த மேலும் 22 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மருத்துவமனைகள், வீடுகள், கண்காணிப்பு மையங்களில் 1,42,476 பேர் சிகிச்சையில் இருக்கின்றனர். சென்னையில் நேற்று 8,978 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 23,975 பேருக்கு தொற்று உறுதியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தினசரி தொற்று 24,000 நெருங்கியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 23,975 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவிற்கு 22 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் 22 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். குணமடைந்தோர் 12,484 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் கொரோனா தொற்று 24,000 நெருங்கியிருக்கிறது. 23,975 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிகிச்சை பெற்று வந்த 22 பேர் கொரோனாவுக்கு பலியாகியிருக்கின்றனர். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் 12,484 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் 8,987 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் 10 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 23,975 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். 24,000 தினசரி கொரோனா தொற்று நெருங்கியிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை 22 பேர் கொரோனா தொற்றுக்கு பலியாகியிருக்கிறார்கள். 12,484 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 8,975 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை 10 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 23,975 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரை 8,987 பேர், செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை 2,701, திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,273, கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 1,866 பேருக்கும், காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையில் 831 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,975 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை 22 பேர் பலியாகியிருக்கிறார்கள். குணமடைந்து வீடு திரும்பியோரின் எண்ணிக்கை 14,287 இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை கொரோனா பாதிப்பு மேலும் அதிகரித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையை பொறுத்தவரை 8,987 பேருக்கு கொரோனா தொற்று பதிவாகியிருக்கிறது.
சென்னையில் 8,987 பேரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2,701 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனாவின் மொத்த எண்ணிக்கை 23,975 உள்ளது. கடந்த 11 தேதி 15,379 தொற்று எண்ணிக்கை இருந்த நிலையில் 5 நாட்களில் தொற்றின் எண்ணிக்கை 23,975 உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.